இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தொகுப்பு ஆடி மாத சிறப்புகளை பத்தியும் நம்மளோட முன்னோர்களை பத்தியும் தாங்க ஆடி பிறப்பு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி அம்மாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பெருக்குன்னு ஆடி மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு ஆடி மாதத்துல கோவில்கள்ல திருவிழாக்கள் களை கட்டும் சிறியவங்கள்ல இருந்து பெரியவங்க வர ஊர் திருவிழாக்கள்ல உற்சாகமா கலந்துக்குவாங்க நம்மளோட முன்னோர்கள் காரண காரியம் அறிந்தேதான் சில வழிபாடுகளையும் சில சடங்குகளையும் பின்பற்றி இருக்காங்க ஆடி மாதத்துல அம்மன் கோவில்கள்ல கூழ் ஊத்துறது வழக்கம் இந்த வழக்கத்தின் பின்னணியில மிகப்பெரிய அறிவியல் காரணம் ஒண்ணு இருக்கு ஆடி மாதத்துலதான் சூரியன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்குது இதனால பகல் பொழுது குறைந்தும் இரவு நீண்டும் காணப்படும் இந்த காலத்துல காற்று மழையும் மற்றும் ஈரப்பதமும் அதிகமா இருக்கும் அது மட்டுமில்லாம ஆடி மாதத்துல சூரியன் கிட்ட இருந்து வெளிப்படும் கதிர்கள் விவசாயத்துக்கு உகந்ததா இருக்கும் இதனாலதான் ஆடி பார்த்து விதைக்கணும்னு பெரியோர்கள் சொல்லுவாங்க புதுமண தம்பதிகளை பிரிப்பதன் காரணமும் ஆடியில இணையும் தம்பதியினருக்கு மருத்துவ கணக்குப்படி சித்திரையில குழந்தை பிறக்கும் அப்போ கடுமையான வெயில் காலம்ன்றதுனால அது தாய்க்கும் சேய்க்கும் பல நோய்கள் வர வாய்ப்பளிக்குது இதை தடுக்கவே ஆடி மாதத்துல புதுமண தம்பதியை பிரித்து வைக்கிறாங்க அம்மை நோயிலிருந்து பல தொற்று நோய்கள் இந்த ஆடி மாதத்துல பரவும் அபாயம் இருக்கு இதனாலதான் வேப்பிலையும் எலுமிச்சை பழத்தையும் கொண்டு ஆடி மாதத்துல ஆடி வழிபாடுகளை பழக்கமாக்கியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் பொதுவா ஆடி மாதம் காத்து அதிகமா வீசும்ன்றதால தொற்று நோய் கிருமிகளும் காற்றின் மூலமா அதிகமா பரவக்கூடும் இதை தடுக்கிறதுக்காகவே கோவில்கள்ல கூழ் ஊத்து முறையை நம்மளோட முன்னோர்கள் அறிமுகப்படுத்தி இருக்காங்க கூழ் குடிக்கிறதால மனித உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஆனா நம்மில்ல பலருக்கு கூழ் குடிக்கவே பிடிக்காது இதன் காரணமாவே நம்மளோட முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சடங்கு தான் அம்மனுக்கு கூழ் ஊத்துறது கூழ் பானையோட பயன்படுத்தப்படுற வேப்பிலை மாயிலை மஞ்சள் ஆகியவை கிருமி நாசினியா செயல்படுது கூழ் குடிக்கிறதால வரப்போகும் நன்மைகள் இவ்வளவு இருக்க நிச்சயமா ஆடி மாத கோல் அமிர்தம் தாங்க மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி